ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை ஆர்கானிக் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, கோஸ், கேரட், பன்னீர் துருவி வச்சுருக்கு, ரெண்டு விதமான கொடமிளகாய், பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குது. மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு இருக்குது, ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வந்து ஜீரகம் போட்டிருக்குறோம். ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்குறோம். காய்கறிகள் கொஞ்சம் வதங்கின பிறகு தான் வந்து நம்ம பன்னீர் போடுறோம் மேலே. இப்போ கோஸ் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்குறோம். மேலே கேரட் போடுறோம். அது வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 விதமான குடமிளகாயை நம்ம போட்டு வதக்குறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த காய்கறி கலந்த இது வந்து நல்லா வந்து தெம்பு கொடுக்கக்கூடியது. இது நல்ல சக்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு. இது இப்போ பட்டாணி போட்டு வதக்குறோம். பட்டாணி வந்து குழந்தைகளுக்கு நல்லா சத்து கொடுக்கக்கூடியது தான். இதுக்கு மேலே இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுறோம். நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயில் நல்லா அந்த காய்கறிகள் நல்லா வதங்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், அந்த துருவி வச்ச பன்னீரை போட்டு நல்லா வதக்குறோம். பன்னீர் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ மசாலாத்தூள்லாம் போடுறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுறோம். அதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதையும் நல்லா போட்டு கலரணும். அந்த காய்கறியும் அந்த மாவும் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டவுடனே நல்லா கலந்துட்டு அந்த சூடுலேயே அந்த மாவு அதோட ஒன்று கலந்துடும். நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறோம். மிக்சிங் பவுல் மாற்றின பிறகு அதை நல்லா ஆற விடுறோம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கையால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதை விருப்பமான ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். I'm
இப்போ கோதுமை மாவோட காய்கறிகள் கலந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப்போட குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நீங்கள் இப்போ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலை ஆர்கானிக் ஃபுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.